So now exercise 2.8 la question number 1 vandu paakrom. You are given if omega not equal to 1 is a cube root of unity, show that this is equal to minus 1. Inga mari indha mari minus 1 indha mari cube root of unity idellame vanda first we write the result as here 1 plus we know one result 1 plus omega squared equal to 0. இது ஒரு result தெரியும். Then omega cube equal to 1. So இந்த result தெரியும். So இந்த result use பண்ணி நம்ம இந்த sum வந்து இப்ப செய்ய போறோம். இப்ப இந்த denominatorல இந்த term இருக்குல்லையா, இது வந்து numeratorல இருந்தா எப்படி இருக்கும், நமக்கு ரெண்டு cancel ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை நம்ம திருப்பி எழுதிக்க, a omega squared then b plus C omega, இதை நான் இங்கே கீழே எழுதுகிறேன். A omega square plus B plus C omega by கீழேயும் A omega square plus B plus C omega இப்படி இருந்து இருக்கிறப்ப இது என்னாயிரும், கேன்சல் ஆகிட்டு இங்கே ஏதோ ஒரு டேர்ம் இருக்கும், அதை எடுத்து நம்ம இந்த இடத்துல எழுதுவோம். அப்போ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ண போகிறோம். ஏ இன்ட்டு இது வந்து ஏ இன்ட்டு ஒன்னு எழுதலாமா, ஒன் கேன் பி ரிட்டன் அஸ் ஒமேகா க்யூப். ஸோ ஏ இன்ட்டு திஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஒமேகா க்யூப், பிகாஸ் எனி நம்பர் கேன் பி ரிட்டன் அஸ் இன்ட்டு ஒன். அந்த ஒன்னை நம்ம எப்படி எழுதுகிறோம், ஏ ஒமேகா க்யூப் தென் பி ஒமேகா தென் சி ஒமேகா ஸ்கொயர் பை த டினாமினேட்டர், இந்த மாதிரி எழுதிக்கிறோம். சடனாக நம்ம திடீர்னு ஒரு டேர்ம் ஆட் பண்ண முடியாது, பட் ஒன்னுன்னு எழுதலாம். ஒன்று இந்த மாதிரி இப்படி மாற்றிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எதை காமனாக எடுக்கிறோம், ஒமேகாவை காமனாக எடுத்திருக்கோம். இந்த ஒமேகாவை காமன் எடுத்தால் இந்த பியில் பக்கத்தில் இருக்கிற ஒமேகா போயிடுச்சு, அப்போ இது கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, வெறும் ஒமேகா மட்டும் இருக்குது. சிமிலர்லி இப்போ இந்த இடத்துல ப்ளஸ்ஸு, தென் இங்கே வந்து இந்த டேர்ம் வந்து இங்கே ஏ ஒமேகா ப்ளஸ் பி ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் சின்னு இருக்கணும். நியூமரேட்டர்லேயும் அதே தான், ஏ ஒமேகா ப்ளஸ் பி ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் சின்னு இருக்கணும். அப்போ இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ இந்த இடத்துல ஏதோ காமனாக நம்ம எடுத்திருப்போம். அந்த மாதிரி எடுக்கணுன்னா இங்கே என்ன பண்ணியிருக்கணும்னு பாரு, இங்கே ஏ இருக்கு, இந்த இடத்துல சி ஒமேகா ஸ்கொயர்ன்னு இருக்கா, இங்கே சிம்பிளி சின்னு இருக்கு. அப்போ அந்த ஒமேகா ஸ்கொயர் தான் வெளியில் எடுத்திருப்பாங்க. ஒமேகா ஸ்கொயரை வெளியில் எடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல எல்லா இங்கே நமக்கு இங்கே என்ன எடுக்கலாம், ஏ இது இதுக்கும் இப்படி எப்படி எடுக்கலாம், ஏ இன்ட்டு ஒன்றுன்னு எழுதிக்கலாம். ஒன்று நம்ம எப்படி எடுக்கலாம், ஒமேகா க்யூப் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். தென் பி இன்ட்டு இங்கே ஒமேகா இருக்கா, இந்த இடத்துல வந்து ஒரு ஒமேகா ஸ்கொயர்டு வந்து இங்கே பி ஒமேகா ஸ்கொயர்டுன்னு இருக்குது இல்லையா. அப்போ இங்கே ஒரு ஒமேகா க்யூப் நம்ம போட்டுக்கலாம். இங்கே ஒரு ஒமேகா க்யூப் போட்டோம்னா இங்கே ஒமேகா க்யூபு இங்கே ஒமேகா ஸ்கொயர்டை காமனாக எடுக்கிறப்போ கரெக்டாக இருக்கும், கரெக்டாண்டி. மீன்ஸ் திடீர்னு அப்படி நம்ம எழுத முடியுமா அப்படின்னா, இங்கேயும் அப்படி தான், பி ஒமேகாவை வந்து நம்ம என்ன எழுதிக்கலாம், இன்ட்டு ஒன்று எழுதுறோம். எந்த நம்பர் வேணாலும் பி ஒமேகாவை பி ஒமேகா இன்ட்டு ஒன் அப்படின்னு எழுதலாம். அப்போ அந்த ஒன்றுங்கிற இடத்துல அதே மாதிரி ஏவை எழுதலாம், ஏ கேன் பி ரிட்டன் அஸ் ஏ ப்ராக்கெட் ஒன். அந்த ஒன்றை தான் நம்ம திரும்ப எப்படி எழுதிடலாம், ஒமேகா க்யூப். ஏன்னா ஒன்றுங்கிறப்ப அன்ஆல்டர்டு மல்டிப்ளை பண்ணுறப்போ. ஸோ இந்த ஒன்றுக்கு பதிலாக ஐ ரைட் ஒமேகா க்யூப் தென் சி ஒமேகா ஸ்கொயர் ஆஸ் இட் இஸ் பை இங்கே இந்த இடத்துல டினாமினேட்டர் என்ன, சி ப்ளஸ் ஏ ஒமேகா தென் பி ஒமேகா ஸ்கொயர்ட். இப்போ நமக்கு எதை காமனாக எடுத்துருக்குறோம், ஏ ஒமேகா, இங்கே ஒமேகா க்யூபா. அப்போ ஒமேகா ஸ்கொயரை இப்போ காமனாக எடுத்துட்டோம். இங்கே காமனாக எடுத்துட்டோம்னா ஒமேகா க்யூபில் ஒமேகா ஸ்கொயர் எடுத்துட்டால் மிச்சம் ஒமேகா, அதே மாதிரி ஒமேகா க்யூபில் ஒமேகா ஸ்கொயர்டை வெளியில் எடுத்துட்டோம், இன்னும் ஒரு ஒமேகா அந்த ஒமேகாவும் ஒமேகாவும் ஒமேகா ஸ்கொயர்ட் ஆயிடுச்சு. தென் சி ஒமேகா ஸ்கொயர்டில் இந்த ஒமேகா ஸ்கொயர்டு ஃபுல்லாகவே என்ன பண்ணிட்டோம், காமனாக எடுத்துட்டோம். அப்போ மிச்சம் ஒரே ஒரு சி மட்டும்தான் நமக்கு இருக்கும். அப்போ இது கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ இங்கே இங்கே என்ன இருக்குது, ஒமேகா ஸ்கொயர்.
and this is equal to minus 1. Because using this result, the plus 1 other side is minus 1. So this is the problem.